அதிமுக ஆட்சியில் நிலக்கரி மாயமானது தொடர்பாக விசாரணைக்குழு அளித்த அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி மாயமான விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். நிலக்கரி மாயம் சொல்லி நீங்க தான் வந்து இது பண்ணீங்க, குழு எல்லாம் அமைச்சோன்னு சொன்னீங்க. ஆனா அந்த குழுவோட அறிக்கை வந்து வெளியில வரல, யாருக்கும் நடவடிக்கை எடுக்கல. கடந்த ஆட்சி காலத்துல இருந்த அதிகாரிகள் மீது ஆகட்டும் அமைச்சர் மீது ஆகட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அந்த குழுவோட அறிக்கை வந்து குழுவோட அறிக்கை வரப்பெற்று அந்த குழுவோட அறிக்கை அப்படியே வந்து விஜிலன்ஸுக்கு அனுப்பிச்சாச்சு. இனி முழுக்க முழுக்க வந்து விஜிலன்ஸ் அதை முழு ரொம்ப ஆழமாக அதை விசாரித்து யார் தவறு செய்தார்கள் என்பதை இனி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அதிமுக சார்ந்த எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தன்னிடம் ஆலோசிக்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு முன் இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட உள்ளது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவால் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர் சபாநாயகர் அப்பாவுவிற்கு கடிதம் எழுதியிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர், எதிர்க்கட்சி துணைத்தலைவர் கடிதங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் சபை மரபுப்படி முடிவெடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகருக்கு 2வது முறையாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தான் என்பதால் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கட்சி சார்ந்த எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தன்னிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கடிதத்தில் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருப்பூர், சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், மதுரை, சேலம், திருச்சி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழையும் நாளை சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 26 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழையும் நாளை மறுநாள் பெரம்பலூர், அரியலூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி உட்பட 25 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் கனமழையால் மாட்டுத்தாவணி, டிஎம் நகர் குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்காளாகினர். மதுரை மாட்டுத்தாவணியில் சாத்தையாறு, உத்தங்குடி, ஈச்சனோடை ஆகிய கால்வாய்களுக்கு மத்தியில் டிஎம் நகர் குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த 3 வாய்க்கால்களிலும் நீர்வரத்து அதிகரித்ததாலும் ஈச்சனோடை கால்வாய் சுவர் உடைக்கப்பட்டதாலும் டிஎம் நகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இடுப்பளவிற்கு தேங்கி நிற்பதால் குடியிருப்பு மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவசர தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இதுக்கு முழு பொறுப்பு. பிடபிள்யூடிக்காரன் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. கடந்த 12 வருஷமா கோரிக்கை நிறைய வச்சுட்டோம். இது ஒரு சின்ன கம்மா, இது பேரிடர் மேலாண்மை. இது வந்து ஆப்போசிட்ல இருக்க எங்க இதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு டிஎம் நகருக்கு தள்ள, டிஎம் நகர் அதை சுற்றி இருக்க ஆதீஸ்வர நகர் எதுக்குமே அவங்க தள்ள. காரணம் இந்த பல்லோட 3 கம்மாவுடைய சங்கமிப்பு அங்கே காரணம் சைட்டு. வெள்ள பாதிப்புகள் குறித்து வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், மேயர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, வெள்ளநீரை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மதியத்திற்குள் நீர் முழுமையாக வடியும் என்றும் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் கால்வாய் ஆக்கிரமிப்பு தொடர்பாக News18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். மஞ்சக்குல்லை ஊராட்சியில் பனைமேடு முதல் புத்தூர் வரை 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் உள்ளது. இந்த கால்வாய் நீர் தேவநதி வழியாக கடலில் கலக்கிறது. கால்வாய் வழியாக 10 குளங்களிலும் நீர் தேக்கப்படுகிறது.
திருமண மண்டபங்கள் மற்றும் வீடுகளின் கழிவுகள் கால்வாயில் கொட்டப்படுவதால் 15 அடி அகலமாக இருந்த கால்வாய் அடைபட்டு நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. குறிப்பாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் வெளியேறாததால் வீடுகளுக்குள்ளேயே நீர் புகுந்துவிடுகிறது. இதுகுறித்த செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிலையில் சம்பவ இடத்திற்கு நாகை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலமுருகன் மற்றும் ரேவதி விரைந்து சென்று நேரில் ஆய்வு நடத்தினர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இன்று காலை நியூஸ் 18 சேனல் நிருபர் எடுத்த பேட்டியின் காரணமாக, ஒளிபரப்பப்பட்ட பேட்டியின் காரணமாக வீடியோ மற்றும் அதிகாரிகள் இங்கு வந்து கள ஆய்வு செய்தனர். அவர்களை அழைத்து வந்து எல்லா இடங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்களை நாங்கள் காட்டினோம். அவர்கள் ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொண்டு கள உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றிருக்கிறார்கள். இதற்கு உதவிய நியூ 18 சேனலுக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணி தலைவர்கள் சிலர் இந்து மதத்தை விமர்சித்து வரும் நிலையில் இந்து மதம் மக்களால் ஏற்பட்டுவிட்டதால் அது வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியே தேவையற்றது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனாலேயே எல்லா கட்சியும் எல்லா பிரச்சனையும் ஒரே கருத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொதுவான லட்சியத்துக்காக நம்ம வந்து கூட்டணி கட்சி இருக்கிறதுனாலேயே நாங்கள் சொல்கிறத விடுதலை சிறுத்தை கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் சொல்கிற கட்சியோ நாங்களோ அல்லது நாங்கள் சொல்கிறது திமுகவோ திமுக சொல்கிறது நாங்களோ ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுடைய கொள்கை என்பது வேறு, அவங்களுடைய கொள்கை என்பது வேறு, திமுகவுடைய கொள்கை திட்டங்கள் வேறு வேறு, இப்போ காங்கிரஸுக்கு இருக்கிற கொள்கை என்பது வேறு, பல பிரச்சனைகளும் மாறுபட்ட. இந்த விஷயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறது, திரு பாலகிருஷ்ணன் எப்படி பார்க்குறாரு இந்த பிரச்சனையில? அதான் நான் சொல்கிறேன்னே, இதை ஒரு சர்ச்சையாக இந்த நேரத்தில் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்னைக்கு இந்து மதம்னு பேர் வந்ததோ இல்லை வந்ததோ என்னவோ, இன்னைக்கு இந்து மதம் என்பது மக்களால் ஏற்கப்பட்டுக்கிட்ட ஒன்று ஆகிப்போச்சு. இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய அணுகுமுறையில் நமக்கு சில மாறுபாடுகள் இருக்குது. அதில் இருக்கிற வர்ணாசர தர்மம், மனுநீதி, மனு தர்மம், சூத்திர பட்டியலின மக்கள் தீண்டாமை, இதை பற்றி நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதை எதிர்த்து நம்ம போராடுறோம். பட் இந்து என்கிற அதை எதிர்த்து இன்னைக்கு வந்து போராடணும். இந்துவை எதிர்த்து போராடுவது நம்முடைய நோக்கம் அல்ல, அது நமக்கு விரோதமாக தான் போகும். இல்லை, இந்து மதம் என்பதை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது என்பது தவறான ஒரு, இந்து மதம் வேணுமா வேண்டாமா என்கிற சர்ச்சையே அவசியம் இல்லாதுங்கிறது தான் எங்களுடையது. நாங்கள் என்ன சொல்றோம், இன்னைக்கு நம்ம போராட வேண்டியது இந்துத்துவா என்கிற அந்த இந்து மதவெறி அமைப்பு இருக்கு பாருங்க, அதைத்தான் நாம் போராடுறோம். ஏன்னா இந்துத்துவா என்பது இந்துக்களுக்கே விரோதமானது, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு விரோதமான, இந்துக்களுக்கே விரோதமானது தான் இந்துத்துவா என்கிற கோட்பாடு. அந்த இந்துத்துவா கோட்பாடு இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய இந்துவாக இருந்த மகாத்மா காந்தியை கொலை செய்யப்பட்டாங்க. எனவே இந்துத்துவாவை எதிர்த்து போராட வேண்டுமா வேண்டாமா என்பது தான் இன்னைக்கு மையமான பிரச்சனையை தவிர, இந்து மதம் என்பதை கேள்விக்குள்ளாக்குறது இப்போ அவசியம் இல்லை அப்படிங்கிறீங்க. அது இந்து மதம் வேணுமா வேண்டாமா, அது ரெண்டாக இருக்கணுமா ஒன்றா இருக்கணுமா, அந்த சர்ச்சை இப்போ தேவையில்லை. மக்கள் இந்து என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரியான ஒரு சர்ச்சை இந்த காலத்தில் தேவையில்லை. நமது நியூஸ் 18 செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பாலகிருஷ்ணன் அளித்த முழுமையான பேட்டி இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. காணாமல் போய்கொண்டிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை காப்பாற்றுவதற்காக மதத்தை ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தள்ளப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக மூத்த நிர்வாகி எஸ் ஆர் சேகர் கருத்து தெரிவித்துள்ளார். கம்யூனிசம் நீர்த்து போய்விட்டது, அதைவிட சொல்ல போனால் காணாமல் போய்கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக இப்போது வேறு வழி இல்லாமல் இந்தியாவினுடைய மக்களோடு சித்தாந்தத்தோடு கலாச்சாரத்தோடு இரண்டரை கலந்த மதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய அவர்களுடைய ஃபிலாசபி, தத்துவத்தினுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வார்த்தை ஜாலங்களை கொள்ளி வேறு வர்ணனைகள் செய்கிறார்கள். இந்தியாவிற்கு அந்நியப்பட்ட சித்தாந்தம் கம்யூனிசம்,